பல வருடங்களுக்கு முன்பு ஒரு மத்தல கலைஞர் சிறு கிராமம் ஒன்றில் வாழ்ந்து வந்தார். பனாரஸ் நகரில் ஒரு பொருட்காட்சி விழா நடக்கப் போவதாக அவர் கேள்விப்பட்டார். அதனால் அவர் அங்கு சென்று மத்தளம் வாசித்து பணம் சம்பாதிக்க எண்ணினார். அவர் தனது மகனையும் துணைக்கு அழைத்து சென்றார். அவரிடம் மத்தளம் வாசிக்க இரண்டு குரங்குகள் இருந்தன. தந்தையும் மகனும் அந்த குரங்குகளுடன் சேர்ந்து பொருட்காட்சிக்கு சென்றனர். அதில் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. அனைவரும் அவர்களின் மத்தள வாசிப்பை விரும்பி பணமும் கொடுத்தனர். பொருட்காட்சி முடிந்ததும் அவர்கள் தங்களது கிராமத்திற்கு திரும்பினர். அவர்கள் ஒரு இருட்டான காட்டை தாண்டி செல்ல வேண்டி இருந்தது. அது மிகவும் ஆபத்தான இடம். அங்கு வழிப்பறி கொள்ளையர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். மகனே, இது மிகவும் ஆபத்தான இடம். இங்கு நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தந்தையே, இங்கு அனைத்தும் பத்திரமாகவே இருக்கும். நாம் குரங்குகளைத்தான் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏய் குரங்குகளே, சத்தம் போடாமல் அமைதியாக இருக்க வேண்டும். அப்படி ஏதாவது நடந்தால் நாங்கள் உங்களை தூக்கி வீசி விடுவோம். அந்த குரங்குகள் அமைதியாக இருந்தன. அவர்கள் அனைவரும் உறக்கத்தில் ஆழ்ந்தனர். ஏய் இங்க பாரு, நாம நம்ம முதலாளி சொன்னதை செய்துகிட்டு இருக்கோம். மத்தது எல்லாத்தையும் நல்லா வாசிக்கிறோம். ஆனா அவரோட பையன் நம்ம கிட்ட நன்றி இல்லாம நடந்துக்கிறான். இடு, நாம் அவனை மாற்ற முடியாது. நாம் நம் வழியை பார்ப்போம். பேசிக்கொண்டே இரண்டு குரங்குகளும் உறக்கத்தில் ஆழ்ந்தன. திடீரென்று ஒரு வினோதமான சப்தம் கேட்டது. தந்தையும் மகனும் விழித்துக் கொண்டனர். இது என்ன வினோத சத்தம்? இந்த இடத்தின் திருடர்கள் என்று நினைக்கிறேன். நாம் ஒளிந்து கொள்வோம். தந்தையே, நாம் மத்தளத்தை வாசிப்போம். அதிலிருந்து வரும் சத்தத்தை கேட்டால் அந்த கொள்ளையர்கள் ஓடிவிடுவார்கள். இல்லை மகனே, நீ நினைப்பது தவறு. ஏய் குரங்குகளே, மத்தளத்தை வாசியுங்கள். முதலாளி, இப்போது வாசித்தே ஆக வேண்டுமா? சத்தத்தை வைத்து நம்மை சுலபமாக பிடித்து விடலாம். நாம் தொடர்ந்து வாசித்தோமானால் அவர்கள் ஓடிவிடுவார்கள். நம்மை இன்னொரு கொள்ளை கூட்டம் என்று நினைத்துக் கொள்வார்கள். முதலாளி, அவர்கள் எங்கு வந்து விட்டால்? வாயை மூடு, நான் சொல்வதை மட்டும் செய். அந்த சிறுவன் தன்னையும் தனது தந்தையையும் காப்பாற்றிக் கொள்ள நினைத்தான். அதனால் குரங்குகளை நல்ல சப்தமாக இடைவிடாது மத்தளத்தை வாசிக்க சொன்னான். வேகமாக அடியுங்கள், சத்தமாக, மேலும் சத்தமாக. எவ்வளவு சத்தம் வருகிறதோ அவ்வளவு நல்லது. அந்த மத்தள கலைஞர் தனது மகனை தனியாக அழைத்து சென்றார். அவன் என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு கூறினார். பெரிய செல்வந்தர்களுக்கு இது ஒரு பழக்கம். அவர்கள் இதை பாரம்பரிய வழக்கமாக கடைபிடித்து வருகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து வாசிக்க மாட்டார்கள். அவர்கள் யாருக்கும் பயப்படுவதில்லை என்பதை புரிய வைப்பதற்காக இப்படி செய்வார்கள். மத்தளத்தை வாசித்து விட்டு பின்னர் அமைதியாக இருப்பார்கள். பின்னர் மிகவும் சத்தமாக வாசித்து அடங்குவார்கள்.
நாம் தொடர்ந்து வாசித்தால் கொள்ளையர்கள் ஏமாற மாட்டார்கள். அது மட்டுமில்லாமல் நாம் இப்படி வாசித்து வாசித்து நிறுத்துவதன் மூலம்தான் நமக்கு நல்லது. சரி குரங்குகளே, வாசிக்க ஆரம்பியுங்கள். குரங்குகள் மத்தளத்தை வாசிக்க ஆரம்பித்தன. அவைகள் கொஞ்ச நேரம் வாசித்து விட்டு பின்னர் நிறுத்தின. கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து விட்டு மறுபடியும் வாசியுங்கள். வேண்டாம் வேண்டாம், நான் சொல்வதை கேளுங்கள், தொடர்ந்து வாசியுங்கள். நான் சொல்வதை கேள் மகனே. ஆனால் அந்த சிறுவன் தனது தந்தையின் வார்த்தையை உதாசீனப்படுத்தினான். தனக்குத்தான் எல்லாம் சரியாக தெரியும் என்பது போல் நடந்து கொண்டான். ஏய் முட்டாள் குரங்குகளே, நான் சொன்னதை செய்யுங்கள். எவ்வளவு சத்தமாக வாசிக்கிறீர்களோ அவ்வளவு நல்லது. இந்த நேரத்தில் குரங்குகளின் மத்தள சப்தம் கொள்ளையர்களின் காதுகளை எட்டியது. முதலில் இது ஏதோ பெரிய செல்வந்தர்களின் பாதுகாப்பான வருகை என்று நினைத்த அவர்கள் மத்தள சப்தம் ஓயாமல் கேட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து அது சாதுரியமாக தங்களை முட்டாள்களாக வாசிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டனர். பயந்த குட்டி நாய் பெரிய நாயை பார்த்து குலைக்குமே அது போல என்று நினைத்தனர். அதனால் அவர்கள் அது என்ன என்று பார்க்க சென்ற பொழுது அங்கு தந்தையும் மகனுமே தனித்திருப்பதை கண்ட அவர்கள் அவர்களை அடித்து உதைத்து அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். அவர்கள் காட்டிற்குள் தப்பித்து சென்றனர். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகிவிடும்.